இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது ஒரே ரூபாயில் குபேர சம்பத்து. அதாவது நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்கு பணம் வேணும், பணம் ஒன்று இருந்தாலே போதும், இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் விலைக்கு வாங்கிடலாம், இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து கர்ஜனையோடு வளம் வரலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குதுங்க. அது ஓரளவு உண்மையாக தான் இருக்குது அப்படிங்கிறது கூட இந்த கலிகாலத்தில் யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு பணம் என்ற தனம், அதாவது குபேர சம்பத்து கிடைக்கணும் இல்லையா, செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கணும், வந்த செல்வம் தங்கணும். அப்படி செல்வம் கிடைக்கிறதுக்கு அல்லது குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு எத்தனையோ பூஜை புனஸ்காரங்கள், தான தர்மங்கள், கடவுள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாக, அதாவது எண்ணற்ற பிரார்த்தனைகளும் எண்ணற்ற வழிபாட்டு முறைகளும் எண்ணற்ற பரிகாரங்களும் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு சுருக்கமாக எளிதாக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே குபேர சம்பத்து அப்படிங்கிறது ஒரே ஒரு ரூபாயில் குபேர சம்பத்து பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. எந்த மாதிரி ஒரே ரூபாயில் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் யாராக இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வம் இருக்கும் இல்லையா, ஒரு குடும்பத்திற்கு வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய இடத்துல அந்த குலதெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இளநீர் அபிஷேகம், அதே சமயத்தில் பன்னீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இந்த மாதிரியான அபிஷேகங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் அந்த சாமியுடைய நெத்தியில் சிரசு காணிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒத்த ரூபாயை சாமியுடைய நெத்தியில் வைப்பாங்க, அதாவது சிரசு காணிக்கையை வைப்பாங்க. அப்படி சிரசு காணிக்கையாக சாமிக்கு வைக்கப்பட்ட, சாமியின் நெத்தியில் வைக்கப்பட்ட, இடப்பட்ட அந்த ஒரே ஒரு ரூபாயை அடுத்த நாள் காலையில், அதாவது இன்றைக்கி சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அடுத்த அலங்காரம் பண்ணும் பொழுது இந்த அலங்காரத்தை கலைப்பாங்க இல்லையா, அப்போ அந்த அலங்காரத்தை கலைக்கும் போது சாமியுடைய நெத்தி பகுதியில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒத்த ரூபாயை நீங்கள் வாங்கி அந்த அதே ஒத்த ரூபாயை, அதாவது குலதெய்வத்து கோயில் சாமியுடைய விக்கிரகத்துடைய நெற்றியில் பதிக்கப்பட்ட ஒத்த ரூபாயை ஒரு வெத்தலையில் மடித்து உங்களுடைய வீட்டில் பீரோ, அதாவது பணப்பெட்டியிலேயோ அல்லது பீரோவிலேயோ அல்லது கஜானாவிலேயோ அல்லது இதுவெல்லாம் இல்லாத ஏழையாக இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய சமையலறை, அதாவது கிச்சன் என்று சொல்லக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய உப்பு டப்பாவிலேயோ இந்த ஒரு ரூபாய் காயின்ஸை வந்து வெத்தலையில், அதாவது ஒத்த ரூபாயை வெத்தலையில் மதித்து உப்பு பொட்டலத்தில், அதாவது உப்பு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. நிச்சயமாக நிரந்தரமான செல்வம் கிடைக்கக்கூடிய, நீங்கள் வந்து கொடுமையான ஏழையாக இருந்தால் கூட குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய அபாரமான நன்மையை நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய அருமையான பெருமையான குபேர சம்பத்துக்கான செய்தி. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.